வெல்கம் டு சான் சமையல் ரெசிபீஸ். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நெஞ்சில் கட்டி இருக்கிற சளியை எப்படி சுலபமாக கரைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த வீடியோவில் ரெண்டு டிப்ஸ் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே அப்ளை பண்ண போகிறது தான், உள்ள கஷாயம் மாதிரி நம்ம எடுக்க போகிறது இல்லை. அதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது, யார் வேணாலுமே ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் பிறந்த குழந்தைங்கள்லேருந்து பெரிய குழந்தைங்க வரைக்கும் ஃபாலோ பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு கூட நெஞ்சில் கட்டி இருந்துச்சுன்னா அது வந்து சளியை ரொம்ப சுலபமாக கரைச்சிரும். இதில் ரெண்டு மெத்தடில் நீங்கள் ரெண்டுமே ஃபாலோ பண்ணாலும் சரி, இல்லை ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணாலுமே ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து ஒரு மூணு நாளுக்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நெஞ்சில் கட்டியிருக்கிற சளியெல்லாம் கரைஞ்சிரும். நீங்கள் இங்கிலீஷ் மருந்து ஏதாவது எடுத்துருந்தாலும் கூடவே இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், எந்த ஒரு தப்புமே கிடையாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி இலை, ஓமவல்லி இலைன்னு சொல்லுவாங்க. இந்த ஓமவல்லி இலை வந்து ஒரு 4-6 இலை எடுத்துக்குங்க. சின்ன குழந்தையாக இருந்தால் 4 இலை போதும், கொஞ்சம் பெரிய குழந்தையாக இருந்தால் நீங்கள் ஒரு 6-8 இலை வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓமவல்லி இல்லாதவங்க கிட்ட வெத்தலை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஓமவல்லி இலையில் விக்ஸு தான் நான் தடவ போகிறேன். விக்ஸு தடவி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே அந்த சளியை கரைச்சிரும். இந்த இலையில் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஃபுல்லாகவே விக்ஸ் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து நிறைய எடுத்து அப்ளை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அந்த இலையில் வந்து சுற்றி வந்து தடவி விட்டுக்குங்க. எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தடவிடுங்க. ஒரு பக்கம் மட்டும் தடவிடுங்க. தடவிட்டு ஒரு விளக்கில் நல்லா இந்த மாதிரி காட்ட போகிறேன். எந்த பக்கம் விக்ஸு தடவி இருக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட் பக்கம், அதாவது பின்பக்கம் வந்து நம்ம நெருப்பில் காட்டணும். விக்ஸு தடவி இருக்கிற பக்கமே நெருப்பில் காட்டக்கூடாது. பின்பக்கம் காட்டினிங்கன்னா இது அப்படியே நல்லா வந்து இலகி ஒரு எண்ணெய் பதத்துக்கு வரும். காட்டிட்டு கையில் நல்லா தொட்டு பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பச்சையாகவே தான் இருக்கும், கலர் எதுவும் மாறி இருக்காது. இப்போ நல்லா வந்து அந்த சூடு வந்து ரொம்ப வெதுவெதுப்பாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு போடும்போது வெதுவெதுப்பாக தான் போடணும். கையில் நல்லா தொட்டு பாருங்கள், ரொம்ப சூடாக இருந்தால் போட்டுறாதீங்க. கையில் தொட்டுட்டு வெதுவெதுப்பான பக்குவத்தில் நீங்கள் நெஞ்சில் ஃபுல்லாக வந்து இதை வந்து அங்கங்கே போட்டு விடணும். நெஞ்சில் போட்டிருக்கும் போது அந்த விக்ஸு வந்து உருகி அந்த நெஞ்சில் படும்போது அந்த வெதுவெதுப்பு வந்து மேலே படும்போது இருக்கிற சளியெல்லாம் கரைச்சிரும். ரொம்ப இருமல் இருக்கிற குழந்தைங்களுக்கும் மூக்கு ஒழுகிற குழந்தைங்களுக்கும் தாராளமாக நீங்கள் போடலாம். நெஞ்சு ஃபுல்லாகவும் போடலாம், முதுகு பகுதி ஃபுல்லாகவும் போட்டுக்கலாம். இந்த இலையை போட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, குழந்தைங்களுக்குன்னு அப்படியே இருக்கட்டும். குழந்தைங்க தூங்கும் போது கூட நீங்கள் இதை போடலாம், தப்பில்லை. போட்டுட்டு 1/2 மணி நேரம் கழித்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதோடய கலரே கொஞ்சம் மாறி இருக்கும் பாருங்கள். ஏன்னா அந்த வெதுவெதுப்பான பக்குவத்தோடு நம்ம போடும்போது அந்த சளியெல்லாம் கரைச்சி உங்களுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடும். போடும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போடுங்க. இந்த மெத்தடில் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஓமவலி இல்லாதவங்க வெத்தலையும் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அடுத்ததாக ஒரு சின்ன கிண்ணத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன். தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கோங்க. முதல்ல அடுப்பை ஆன் பண்ணாதீங்க, தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அடுப்பை நம்ம ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஊற்றுனதுக்கப்புறம் நான் வந்து அடுப்பை ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு நல்லா சிம்மில் வைக்க போகிறேன். இந்த எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு புகை வரும், அந்த புகை வர வரைக்கும் சிம்மில் இருக்கட்டும். ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, ரொம்ப ஹையில் வச்சு ரொம்ப புகை வர அளவுக்குலாம் வேண்டாம். லைட்டாக ஒரு சூடு ஏறணும், அதுலேருந்து புகை வர அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும். இப்போ பாருங்கள் லைட்டாக எண்ணெயிலேருந்து புகை வர ஆரம்பிக்குது. இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணோடனே இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றி வச்சுக்கிறேன், கேஸ்லேயே வைக்காதீங்க. இது கூட பார்த்தீங்கன்னா கற்பூரம் சேர்க்க போகிறேன். கற்பூரம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேப்லெட் மாதிரி வரும் பாருங்கள், அந்த கற்பூரம் யூஸ் பண்ணக்கூடாது. பூங்கற்பூரம்னு சொல்லுவாங்க, நல்லா வந்து கட்டியாக பெருசாக இருக்கும். கட்டி கற்பூரம் கேட்டிங்கனாலும் கிடைக்கும், டேப்லெட் மாதிரி இருக்கிற கற்பூரம் சேர்க்காதீங்க. இதை சேர்த்த உடனே நல்ல ஒரு ஸ்மெல் வரும், அதை வந்து குழந்தைங்கக்கிட்ட காட்டினிங்கனாலும் அந்த மூக்கில் இருக்கிற சளி எல்லாமே கரைஞ்சி வெளியில் வரும். இதுவும் வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பாகணும். கையில் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சூடு தெரியாது. எண்ணெயோட சூடு கொஞ்சம் குறைஞ்சி வெதுவெதுப்பான சூட்டில் அப்படியே எடுத்து உடம்பு ஃபுல்லாக நெஞ்சில் நீங்கள் பின்னாடி முதுகில் கழுத்தில் நெத்தியில் மூக்கு பகுதி ஃபுல்லாகவே நீங்கள் தடவி விட்டிங்கன்னா அந்த சளி ஃபுல்லாகவே நல்லா கரைஞ்சி வெளியில் வரும். ரொம்ப இருமல் இருக்கிற குழந்தைங்களுக்கு, மூக்கு ஒழுகிற குழந்தைங்களாம் தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டுமே கிடையாது, பயப்படாமல் இந்த ரெமெடியை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இந்த ரெமெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் இத்தனை நாள் தான் ஃபாலோ பண்ணணும்னு இல்லை, ஒரு 1 வாரத்தில் 5 நாள் வரைக்கும் அந்த சளி சரியாகிற வரைக்கும் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒரு தப்புமே கிடையாது.
இந்த மெத்தடும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்கலேருந்து நீங்கள் தடவலாம். அதாவது பிறந்த குழந்தையே உங்களுக்கு வந்து இருமல் இருக்குது அப்படின்னா இந்த மெத்தட் நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். இது நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம், ஒன்றுமே தப்பு கிடையாது. ஒரு நாளைக்கு 2-3 முறை நீங்கள் இதை தடவி விடலாம். முக்கியமாக நைட்டில் குழந்தைங்க தூங்குறதுக்கு முன்னாடி இதை தடவிட்டு படுக்க வச்சிங்கன்னா இருமல் இருந்தாலும் குறைஞ்சிரும், சளி குறைஞ்சிரும், அந்த கட்டி இருக்கிற சளி எல்லாமே கரைஞ்சி வெளியில் வரும். கண்டிப்பாக இந்த 2 வீடியோமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.